வந்து வந்து பாத்தீங்களா? ஏய் பாத்தீங்களா? ஓய் என்னோட சாபம் ரொம்ப பவர்ஃபுல். இங்க இருக்க பாருங்க. சுத்தமா பிடிக்காது, முடிஞ்சா டச் பண்ணாம தூக்கிட்டு அப்படியா? அப்ப உன்ன போட்டு தள்ளிட்டு சிங்க குட்டிகள். ஃபார்முக்கே வந்தேன், அதுக்குள்ள ஓடி போயிட்டீங்களடா. ஏய் ஒரு டீ சொல்டா. காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்க. உன்ன காப்பாத்தினதுனால மன்னிப்பு கேக்குறேன். எனக்கு கரை போகுமா போகாதான்னு சந்தேகமா இருக்கு. அந்த கரை போயிடுங்க. போகணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். சரி போ. என் கதையை உங்ககிட்ட சொல்லணுங்க. அது என்னங்க கெட்டவனுங்களும் ஏன் பின்னால வரணுங்க? எங்க குடும்பம் பரம்பரை பரம்பரையா பெருமாள் கோயில பூஜை பண்ற குடும்பங்க. பகவானுக்கு வெரி நியர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற நேக்கே இவ்வளவு ப்ராப்ளம்ஸ்னா சாதாரண மனுஷாளுக்கு. அவ யாரோ பெரியவா? அவ்வளவு பெரிய மனுஷாலாம் என்னையே தடுத்துறான்னு நேக்கு புரியல. உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு தெரியுமோனோ? தேவையில்ல. உங்கிட்ட இருக்கிற ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு தேவைப்பட்டது, நீ கொடுக்க மாட்டேன்ட்ட, அதான் ரன்னு சேசு ஃபைட், அதானே? அவ்வளவுதான். அத நான் கொஞ்சம் விரிவா சுப்பிரபாதம் மாதிரி சொல்லலன்னா நீங்க திருக்குறள் மாதிரி முடிச்சுட்டேலே. சரி கிளம்பு, உங்க அம்மா அப்பா தேடிட்டு இருப்பாங்க, போ. நீங்க கொஞ்சம் செல்லுலர் போன் கொடுத்தேன்னா நான் ஒரு போன் பண்ணிக்கிறேங்க. ப்ளீஸ்ங்க. பண்ணிக்கு. தேங்க்ஸ்ங்க. அப்பா. என்ன காப்பாத்தினருப்பா? தம்பி என் பொண்ணு, இந்த ஆதி விஷ்ணு போல வந்து காப்பாத்திட்டு அப்படியே ரொம்ப நன்னா இருக்கணும்டா. விஷ்ணு நாராயணா கஜேந்திரமோட்சம் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டு ரங்கநாத பெருமாளே மனம் இறங்கி வந்த. இவர் விஷ்ணு இல்லீங்க, சிவபெருமான். அவர் தானே நம்ம கும்பிட்டு இருக்கோம். சிவா த டிஸ்ட்ராயர், சிவோஹம் சிவோஹம் சச்சிதானந்த ரூபம். ஏய் இங்க இருந்து கும்பல காலி பண்றீங்களா? நீ கும்பல் சொன்னாலும் சரி சம்பல் சொன்னாலும் சரி இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டோம். நாராயணா அம்சமா இருக்கேன், அழகா இருக்கேன். நாராயணா எங்க கஷ்டத்தெல்லாம் உங்களை சொல்லணும். நாராயணா பூஜை பண்ணி புழைக்கிறேன். கிட்ட போய் அந்த வீரத்தை இங்கிருந்து போக மாட்டீங்க? அப்ப நான் போறேன். நீங்க பெரிய மனசு பண்ணி ரெண்டே ரெண்டு நாளைக்கு உங்க வீட்டுல படுக்க இடம் கொடுத்தா போதுங்க. நீ வந்து படுக்கிறதுக்கு இதென்ன லாட்ஜ் நினைச்சியா? அந்த மாதிரி கெட்ட வார்த்தைக்கு திட்டாதீங்க அப்பே. நாராயணா எங்களுக்கு தெரிஞ்ச மந்திரி ஒருத்தர் இருக்காரு, அவள்கிட்ட சொல்லி எங்க கஷ்டத்தை தீர்த்துட்டு போலான்னு வந்தோம். அவள் ஏதோ வெளிநாட்டுக்கு போயிருக்காளாம், ஒரு ரெண்டு நாள் வந்துருவாளா? அது வரைக்கும் காப்பாத்துவோம் தம்பிய. நாராயணா காலையில இருந்து ஓடி ஓடி ரொம்ப களைச்சு போயிட்டோங்க.
வழி தெரியாமலே அலைந்தோம் துடித்தோம் காப்பாற்ற வேண்டும் என்று உன்னடி தேடி வந்தோம். அழறவங்களை எனக்கு பிடிக்காது. நாங்க வேணும்டே அழுங்கோ, அதுவும் தானோ. சரி சரி, அழுகை நிறுத்துங்க. எங்களை காக்க வேண்டும் ஐயா கதிர்வேலா. நான் சொன்னது இருங்கன்னு. நமக்கு ஒரு துபாய் கான்ட்ராக்ட் ஓகே ஆயிருக்கு. இன்னைக்கு நைட் நான் துபாய்க்கு போறேன். நான் திரும்பி வர எப்படியும் ஒரு வாரத்துக்கு மேல ஆகும். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா பிரதர்? என்ன சொல்லு. இந்த ஒரு வாரத்துக்கு நீ ஸ்ரீஷாவை பாத்துக்கணும். ஒரு பக்கம் அந்த பகவான் என் மேல கோபமா இருக்கான். ஸ்ரீஷா கிட்ட வெளியே போகாதன்னு சொன்னா கேட்காது. அவளுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறேன்னு உங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். பிளீஸ் ஹெல்ப் மீ பிரதர். அது என்ன ஸ்ரீஷா, உன்னை பாத்துக்க நான் இருக்கும் போது இன்னொருத்த எதுக்கு? ஏய் ஸ்டாப், நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கணும். இவ்ளோங்க ஆப்பிள். ஒன்னு பயஞ்சிருமாமா. அந்த ஆப்பிள் 15 ரூபாயா? அந்த ஆப்பிள் 15 தாமா. அந்த ஆப்பிள் 15 ரூபாயா? எதை எடுத்தாலும் 15 ரூபாயா? என்ன இப்படி பண்ணிட்டீங்க? உங்ககிட்ட நேத்து தானே 14 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரே நாள்ல 1 ரூபாய் ஏத்துனீங்கன்னா நான் எப்படி வாங்குறது? போலாம். அந்த பக்கம் இருக்குல்ல ஆப்பிள். ஆப்பிள் அந்த பக்கம் இருந்ததுக்கு நான் தான் ஃபீல் பண்ணோம். நீயே ஃபீல் பண்ற? சும்மா மேல விழுந்து உரசனா வெறுப்பா இருக்காதா? பொண்ணுங்க டச் பண்ணா எதுக்கு வெறுப்பு வருது? பொண்ணா இங்க யார் இருக்காங்க? இதுவா பெரிய சாமி டாலிங், ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே ஆப்பு வச்சு. எனக்கு தெரியும் சிரிஷா, எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஏ மிஸ்டர், உன்னை முதல்ல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கு. நீ எனக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேங்கிற. ஐ வாண்ட் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் வேணுமா? எஸ் அப்ப செத்து போனவங்களுக்கு தான் நிறைய ரெஸ்பெக்ட் கிடைக்கும். புது துணி போட்டு நல்லா அலங்காரம் செய்வாங்க. ஜாக்கிரதையா பாடையில வச்சு பூ போட்டு தூக்கிட்டு போவாங்க. தார தப்பட்டை அடிச்சு டான்ஸ் ஆடி கொண்டு போவாங்க. காரியம் கருமாதி எல்லாம் பண்ணி சந்தோஷப்படுத்துவாங்க. செத்து போ. செத்து போன்னு சொல்றேன். நோ கமெண்ட்ஸ் பெரியசாமி. Excuse me, stocks not allowed. Barra? Stocks are not allowed. Okay? Come on. இதுதான் பப்புன்னு சொல்லுவாங்க. நீ இதை பாத்துக்கவே மாட்டேன். கிளப்பா இருந்தானே பப்பா இருந்தானே, காச கரியாக்கி உடம்ப கட்டுக்கிறது தானே இதெல்லாம். ரவுடி மாதிரி பேசுற, ஆனா நீ பேசுறதுல விஷயம் இருக்கு. நீ என்ன படிச்சிருக்க? மனுஷங்கள. ஹாய் சிவி. ஹாய். ஹாய். இவர் தானா நீ சொன்ன ஹேண்டம்? யா. ஓ, ரொம்ப ஸ்பீடா தான் இருக்காரு. ஸ்பீடு மட்டும் இல்ல, மைலேஜும் இருக்கும். நீங்களா பேசிட்டுங்க? அட்ஜஸ்ட் கம். ஓகே. இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். எங்க ஸ்ரீஷா உங்களை லைக் பண்றா, ஆனா உங்களுக்கு அவ மேல இன்ட்ரஸ்ட் இல்ல போல. ஏன் இன்ட்ரஸ்ட் எல்லாம் வேற குல்லி. எங்க ஸ்ரீஷா ரொம்ப நல்லவ மாமா. நல்லவ தான். ஒரே ஒரு கட்ட விஷயம் இருக்கு. என்னது? அறிவு. எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. என்ன? நீங்களும் ஸ்ரீஷாவை லவ் பண்றீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க பார்வையை வச்சுதான். பொம்பளோட பொம்பளா உள்ள போட்டு நடித்தா என்னப்பா? பார்ட்டி முடிஞ்சு போச்சு பெரியசாமி. பாவம் பெரியசாமி.